வணக்கம், காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து அறிவோம் அப்படின்னு இருக்கும். அதாவது கேபிட்டலில் தான் ARIOM அப்படின்னு அடிக்கணும். தமிழ்லன்னா அரி முருகனுக்கு போடுறப்போம். ஆனால் நீங்கள் ஸ்மால் லெட்டரில் அடித்தாலும் சரி, எப்படி அடித்தாலும் சரி, அறிவோம் அப்படின்னு அடித்தாலும் சரி, காரைக்குடி மருத்துவர் அப்படின்னு அடித்தாலும் சரி, நம்ம சேனல் அழகாக வந்து ஃபஸ்ட்டே நின்றது மிக்க மகிழ்ச்சியான செய்தி. இந்தளவு முன்னேற்றம் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தெரிகிறது, மற்றவர்களுக்கு எப்படியோ எங்களுக்கு மகிழ்ச்சியை தெரிகிறது. இந்த தலைப்பு முக்கியமாக நான் என்ன சொல்ல நினச்சேன் அப்படின்னா, ஃபீவர், குழந்தைக்கு ஃபீவர். தயவுசெய்து குழந்தை ஃபீவரில் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க. பேரண்ட்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் அதை சொல்ல வந்தது. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து எத்தனையோ ஃபோன் கால்ஸ் வருது. அதில் பல இதை பார்த்திங்கன்னா, சார் பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குது சார், தெர்மோமீட்டர் வச்சு பார்த்தேன், 100.5 இருக்குது, 101 இருக்குது, 101.5 இருக்குது, என்ன மருந்து சார் கொடுக்குறது, ஏதாவது சொல்லுங்கள், என்ன கஷாயம் கொடுக்குறது, ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் சார். எங்கள் ஊர்லேருந்து டாக்டர் ரொம்ப தூரம், நாங்கள் காலையில் போய் டாக்டரை பார்த்துக்குறோம், இதை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் குணமாகலன்னா டாக்டரை பார்த்துக்குறோம். இது மாதிரி கேள்விகள், அதாவது இந்த கேள்விகளே வந்து எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. இந்த காலத்தில் வரக்கூடிய காய்ச்சல் வந்து டாக்டர்களே பார்த்து பயப்படக்கூடிய காய்ச்சலாக இருக்கிறது. எனவே தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதாவது இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், குழந்தைன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் தெர்மோமீட்டர் வச்சுருங்க. காய்ச்சலா மேல் சூடா அப்படிங்கிற சந்தேகப்படவே வேண்டாம். டக்குன்னு தெர்மோமீட்டர் எடுத்து தண்ணியில் கழுவிட்டு உதறிட்டு ஒன்று கம்புக்குட்டிலையோ இல்லை நாக்கு கீழேயோ வச்சு பாருங்கள். 100, 101 வரைக்கும் இருந்தால் கூட நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை, சரியா? 101 தாண்டிச்சுன்னா, 101, 102 அப்படின்னு தாண்டிச்சுன்னா உங்கள் குழந்தைக்கு எந்த நேரமும் ஃபிட்ஸ் வரலாம். ஃபிட்ஸ் வருவதற்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, நான் பயமுறுத்தா நினைக்க வேணாம். குழந்தைக்கு வந்து 102 தாண்டும் பொழுது ஃபிட்ஸ் வருவது, அதாவது வலிப்பு நோய் வருவதற்குள்ள வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அப்படி வலிப்பு நோய் வந்து ஐயோ அப்பான்னு கத்தி எல்லாரையும் ஊரே கூட்டி ஆஸ்பத்திரிக்கு ஓடுறத விட காய்ச்சல் அப்படின்ன உடனே டீசெண்டாக போய் டாக்டரை பார்த்து குணம் பண்ணிக்கோங்க. சரி, அது வரைக்கும் என்ன மாதிரி சொல்லுங்கள் சார்னா, ஒன்றுமே வேணாம். தாய்ப்பால் கொடுக்குறவங்க அந்த தாய்ப்பாலையே பீச்சி தலையில் தடவி விடுங்க, காய்ச்சல் அழகாக குறையும். சரி, அப்படி செய்ய வாய்ப்பு இல்லாமல் கொஞ்சம் பெரிய பிள்ளையா கர்ச்சிப்பை நினச்சி நெத்தியில் அந்த ஈரத்தோடு வைங்க, விட்டு குறையும். இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையா டவலை தண்ணியில் நினச்சி உடம்பு ஊரா டவல் பார்த்து மாதிரி எடுத்து விடுங்க, ஃபீவர் குறையும். இது வந்து ஃபஸ்ட் எய்டு, டாக்டரை பார்க்குறது வரைக்கும் உள்ள இது தான், டாக்டரை பார்க்குற வரைக்கும் குழந்தைய சமாளிக்கிறதுக்குள்ள வழி தான். அதனால் நான் திருப்பியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ அந்த பேராசெட்டமால் வந்து டாக்டரை கேட்காமல் கொடுக்குறது, ஏற்கனவே காய்ச்சல் வர்றப்ப இந்த சொட்டு 5 சொட்டு கொடுக்க சொன்னார் சார், இதை கொடுக்குறேன், அது எது வரைக்கும்னா டாக்டரை பார்க்க சில மணி நேரங்கள் ஆகும், அது வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த பேராசெட்டமால் ட்ராப்ஸ் எல்லாம் நல்லது. இல்லை நீங்கள் இன்னொரு தப்பு பண்ணிடுவீங்க. இப்போ காய்ச்சலுக்கு வந்து டாக்டரை பார்க்க போகிறீங்க, டாக்டரை பார்க்க போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேராசெட்டமாலை கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே போய் பார்க்கல காய்ச்சல் இருக்காது. அப்போ டாக்டருக்கு காய்ச்சல் என்ன இருந்துச்சு, எதனால் குறைஞ்சின்னு குழப்பம் வரும். அதனால் இந்த பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் கண்டிப்பாக காய்ச்சல்னா உடனடியாக டாக்டரை பார்த்துருங்க, அவருங்க அட்வைஸ் என்னவோ அதுபடி நடங்க. அந்த சூழ்நிலையில் போய்கிட்டு நீங்கள் வந்து அதை கொடுக்கவா இதை கொடுக்கவான்னு கேட்டு தயவுசெய்து குழப்பாதீர்கள். இதை எச்சரிக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கிட்டே நன்றி.